சினிமாவில் இப்பெல்லாம் ஒரு படத்துக்கு ஒரு கதாநாயகி அப்படின்னு நிறைய புதுமுகங்கள் வந்தாலும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு நடிகை, அப்போவே அந்த காலத்திலேயே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண் நடிகை யார் அப்படின்னு வந்து பார்த்தா விஜயசாந்தி அவர்கள் தான். தன்னுடைய 53 வயது ஆகியும் கூட குழந்தையை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல விஜயசாந்தி அவர்கள் கிளாமர் குவீனாக தான் காட்டப்பட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் ஆக்ஷன் குவீனாக மாறினதுக்கு பின்னாடி ரசிகர்களால் ரொம்பவே வந்து ரசிக்கப்பட்டாங்க. கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற படத்தின் மூலமாக 1979 தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமானாங்க. பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. 14 வயதிலேயே இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க விஜயசாந்தி. ஆனால் இந்த படம் சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமாக போகலை. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா பாரதி ராஜா அவர்களுடைய கேரக்டர் ரொம்பவே பேசப்படலை அப்படின்றது தான். அதற்கப்புறமாக மன்னன் அப்படின்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூட இணைந்து நடிக்கக்கூடிய காட்சி வந்தது. அதில் விஜயசாந்தி அவர்கள் ரஜினி அவர்களை வந்து அடிக்கக்கூடிய விதமாக காட்சிகள் இருக்குமா, அப்போ விஜயசாந்தி அவர்கள் அதை நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்களாம். ஆனால் என்னை அடிக்கிறதுக்கு ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தகுதி உடைய ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது விஜயசாந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ரஜினிகாந்த் அவர்களே சொன்னதை கேட்டுட்டு விஜயசாந்தி அவர்கள் வந்து ரஜினிகாந்தை அடிச்சிருக்கிறாங்க அந்த கதாபாத்திரத்தில். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா 17 வயதில் அம்மாவை இழந்திருக்கிறாங்க. 14 வயதுலேயே அப்பா இறந்துட்டார். பெற்றோர்கள் இல்லாமல் ரொம்பவே இந்த பூமியில் சர்வை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் சீனிவாச பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே அவங்க குழந்தையை பற்றி யோசிக்கவே இல்லையா. ஏற்கனவே வேறொருவரோடு இருந்த காதல் தான் இவங்க குழந்தையை பற்றி யோசிக்காததற்கு காரணம் அப்படின்னு நிறைய வதந்திகள் கூட வெளியாச்சு. ஆனால் என்ன உண்மை அப்படின்றது தெரியலை. அதற்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து இவங்க அரசியலையும் நுழைந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி ஒவ்வொரு பிரபலங்களினுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய சோகங்கள் நிறைந்து தான் இருக்குது. யாருமே அவ்வளவு எளிதாக முன்னேறி வந்துவிடலை அப்படின்றது இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு தெரிய வரதாக இருக்குது. என்னதான் நம்ம பிரபலமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பணங்களை சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரிசு இருக்கணும் அப்படின்றது காந்திமதி அவர்களில் இருந்து, அதே மாதிரி நிறைய திருமணம் பண்ணிக்காத நடிகைகள்லேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.